எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா

உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆர்பிஐ அப்புறம் மத்திய அரசு அதிகாரிகள் இடையிலான இந்த கூட்டத்தில் பண புழக்கத்தினை அதிகப்படுத்தவும் கடன் அளிப்பு விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்த முழு விவரங்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பண மதிப்பு நீக்கம் நடவடிக்கையிலிருந்தே ஆர்பிஐ மத்திய அரசு தங்களிடம் இது குறித்து விவாதிக்காமல் முடிவு எடுத்ததாக உரசல் ஏற்பட்டுச்சு ஸோ அது தொடர்ந்து வந்த நிலையில் மத்திய அரசு அவர்களுக்கு ஆதரவான போர்டு உறுப்பினர்களை ஆர்பிஐயில் நியமித்தது இதனால் உள்ள சுயாட்சி மத்திய அரசின் தலையீடு அதிகமானது அப்படிங்கறதையே நம்ம டேஸ்ல பார்த்தோம் மத்திய அரசு மற்றும் ஆர்பிஐ இடையிலான மோதல் அதிகரிக்க ஆர்பிஐ கவர்னருக்கு ஆதரவாக ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனை அடுத்து ஆர்பிஐ கவர்னர் தலையீடு இல்லாதது போன்று துணை கவர்னர் வைரல் ஆச்சரியாவும் மத்திய அரசு ஆர்பிஐ உள் விவரகாரங்களில் தலையிடுவது சரியல்ல அப்படின்னு பொது மேடையில கூறினாங்க இது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் மத்திய அரசு ஆர்பிஐ சட்டப்பிரிவு ஏழின் கீழ் திருத்தம் கொண்டு வந்து அதிகாரம் செலுத்த நினைப்பதாகவும் உபரி நிதியாக உள்ள ஒன்பது லட்சம் கோடியில் மூணரை லட்சம் கோடி ரூபாயினை நிலைமையை கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் மத்திய அரசு இதனை முழுமையா மறுத்துச்சு இதற்கு இடையில ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் உர்ஜித் பட்டேல் தனது பதவியை இந்த வாரிய கூட்டத்துடன் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது இவ்வாறு பிரச்சனைகள் நடைபெற்று வரும் நிலையில ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்புறம் துணை கவர்னர் மத்திய அரசு பொருளாதார விவா விவகாரத்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் ஆர்பிஐ போர்டு உறுப்பினர் எச் குருமூர்த்தி டாடா குழுமம் தலைவர் மிஸ்டர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் இடையில ஒரு விவாத கூட்டம் நடைபெற்றுச்சு கூட்டத்தோட முடிவுல என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு எளிதாக கடன் வழங்குவதை எளிமைப்படுத்துதல் அப்புறம் ஆர்பிஐ வசமுள்ள உபரி நிதியை அரசுக்கு அளித்தல் பொதுத்துறை வங்கிகள் விதிகளில் தளர்வு அப்புறம் விவசாய கடன் அளித்தல் போன்றவற்றில் சுமூக முடிவு காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து வர இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்ஜெட்டிற்கு முன்பே ஆர்பிஐ உபரி நிதியை அரசுக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால பட்ஜெட்டில் இருந்து வந்த பற்றாக்குறை நீங்கும் அப்படின்னு தகவல் கூறியிருக்காங்க மேலும் ஆர்பிஐ பொருளாதார மூலதனம் குறித்து வல்லுநர்கள் குழு ஒன்றை அமைக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த குழு வங்கிகள் மூலதனம் குறித்து திட்டமிட வாய்ப்பு உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நேற்று நடந்த மீட்டிங்ல ரிசர்வ் பேங்க்கும் மத்திய அரசுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிவில் முக்கியமாக குறிப்பிட்ட பேசிக் விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இதை பற்றின கருத்தை பிளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து உங்கள் சரண்யா இந்த சேனலை நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிச்சிக்கிங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனி வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ளெக்ஸிபிளாகவும் டெய்லர் மேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்